யஜ்யமூர்த்தி என்னும் ஒரு அத்வைத சந்நியாசி பாரதம் முழுவதும் சஞ்சாரம் செய்து ஆங்காங்குள்ளதான வித்வான்களை எல்லாம் வாரத்திறமையினால் ஜெயித்து அவர்களை தனக்கு பல்லாக்கு தூக்கிகளாக்கிக் கொண்டு ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக வந்து சேர்ந்தார் திருவரங்க திருப்பதியில் ராமானுஜருக்கும் யஜ்யமூர்த்திக்கும். மகாபாரத யுத்தம் போன்று 17 நாட்கள் மிக விசேஷமாக வாரப்பிரதிவாதங்கள் நடந்தன. அதன் பின்னர் 18வது நாள் எங்கே நம்முடைய சம்பிரதாயம் தோற்றுவிடுமோ என்று சுவாமி ராமானுஜர் பயந்த பொழுது 17வது நாள் இரவில் அவருடையதான கனவில் வரதன் தோன்றினான். அருள் வரதன் என்றோ அந்தந்த சமயத்தில் அர்த்தி கல்பகா பிரணதார்த்திஹரா சுவாமின் அவன் பிரணதார்த்தி ஹரவரதன் என்றோ பக்தருடைய கஷ்டத்தை எல்லாம் அறுத்து தள்ளி அவர்களுக்கு விருப்பமான ஒரு பலனை அளித்து அவர்களை அனுகிரகம் செய்யக்கூடியவன் என்றோ ஆகையாலே அருள் வரதனானவன் அன்றைய தினத்தில் சுவாமி ராமானுஜருடையதான கனவில் சொப்பனத்தில் தான் தோன்றி அளவந்தார் அருளி செய்த அகண்ட மாயாவாத கண்டனம். ஆம் மாயாவாதே சமோதே கலிபுருஷவசாத் என்னும்படியாக அந்த மாயாவாதமானது அகண்டமாக அது பிரமாணமாக எல்லா இடங்களிலும் பரவி இருந்த பொழுது அத்தகைய அந்த மாயாவாரத்தை அகண்டமாக கண்டனம் செய்ததான சுவாமி ஆளவந்தாருடைய திவ்ய சீசுக்தி கொண்டு நீர் மறுதினம் வாரம் செய்வது என்பதாக வரதன் அருளி செய்ய வீறு கொண்டு புறப்பட்ட ராமானுஜர் அன்றைய தினத்தில் மிகச்சிறந்த பொலிவுடன் அவர் உள்ளே வந்ததை பார்த்து யஜ்யமூர்த்தி சற்றே நிலை குலைந்துத்தான் போனார். இவர் இப்பொழுது வரும்போது இந்த உற்சாகத்துடன் இப்படி ஒரு காம்பீரியத்துடன் வருகிறாரே, இத்தனை நாள் வந்ததற்கும் இன்றைய தினம் இவர் வந்திருப்பதற்கும் வித்தியாசம் தெரிகின்றதே, அதையால் இவரிடத்தில் நாம் இப்பொழுது வாரம் செய்தவையால் நிச்சயம் நமக்கு தோல்விதான் என்றாக நினைத்து அடியேன் ராமானுஜ ராசோஸ்மி என்று அவர் திருவடி வாரத்தில் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து பணிந்தார். சுவாமி ராமானுஜர் அவரை தடுத்தாக் கொண்டு இதுவரையிலும் அவர் இழந்திருந்த சின்னங்களை எல்லாம் பரிகாரங்கள் செய்து வைத்து அவருக்கு மறுபடியும் உண்டாக்கி வரதனுடைய அனுகிரகத்தினாலே அவரை தான் பெற்றதினால் அதே சமயத்தில் தனக்கு அவர் தாசபூதராய் திகழ்வதினால் தன் பெயர் கொண்ட ஒரு தாசநாமாவுடன் அவருக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமம் விட்டு வைத்தார். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், யார் அருளாளப் பெருமாள்? வரதந்தானே. இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் திருப்பாடகம் என்னும் பாண்டவரூதப் பெருமாள் சந்நிதியில் இந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் சேவிக்கலாம், அர்ச்சா விக்கிரகத்தை சேவிக்கலாம். எப்பொழுது ராமானுஜர் திருப்படி படிந்தாரோ அது முதற்கொண்டு இவரும் நம் சம்பிரதாயத்து பெரியவர் தானே. இவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. விஞ்சிபூர் என்னும் அந்த குலத்திமித்ததான பெரியோர்கள் இன்றும் உள்ளார்கள். வரதனாலே திருப்தி பணி கொள்ளப்பட்டதினாலேயும் தனக்கு சிஷ்யபூதராய் இருப்பதினாலேயும் இவருக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்னும் தாசநாமம் விட்டு திருவரங்கத்திலேயே அவருக்கு ஒரு மடமும் ஏற்படுத்தி கொடுத்து தன்னிடத்தில் சிஷ்யர்களாய் வந்திருக்கக்கூடிய அனந்தாழ்வான் தொண்டனூர் நம்பி முதலானவர்களை எல்லாம் இவர் திருவடி வாரத்தில் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் திருவடி வாரத்தில் ராமானுஜர் ஆசிரியிக்க வைத்தார். அதற்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் சொன்னார், ஐயோ இது என்ன சுவாமி, இப்படியும் ஒரு விபரீதம் உண்டா? குருவி தலையில் பனங்காயை வைத்து கட்டினார் போலே என்றோ என் தலையில் இப்படி ஒரு பெரும் பாரத்தை சுவாமி ஏற்றி வைத்தாகிவிட்டது. குருவி தலையில் பனங்காயை கட்டினால் என்ன ஆகும்? என்ன ஒரு பணிவு! இதுவரையிலும் இருமாப்படும் பாரதம் முழுவதும் சஞ்சாரம் செய்து ஆங்காங்கு வித்வான்களை எல்லாம் வெற்றி கொண்டு தனக்கு ஒப்பாரம் நிக்கா மிக்காரம் இல்லை என்னும் நிலையில் இருந்து அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் எப்பொழுது ராமானுஜ தாசோஸ்மி என்று வந்தாரோ அது முதற்கொண்டு சுவாமி நான் மிக எளியவன், என் தலையில் இத்தகைய ஒரு பெரும் பாரத்தை தாங்கள் சுமத்தலாமா? தங்களுக்கு சிஷ்யர்களாக இருக்க வேண்டியதான பெரியவர்களை அடியார்களை அடியனுக்கு சிஷ்யராக்கி விட்டீர்களே, இது குருவி தலையில் பனங்காயை ஏற்றி வைத்ததை போன்றிருக்கிறது என்பதாக தெரிவித்தார் என்றால் ராமானுஜரை சார்ந்தவுடன் பாரோர் போற்றும் பண்பாளராக எப்படி அவர் திகழ்ந்தார் என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் எதிராஜ கீர்த்தி கதகை விசோதிதா என்று சொல்வார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன்.
பருஷாதிவாத பரிவாத பைஷுண பிரபிருதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வதே மமஸ்ய சுபதா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைர் விசோதிதா. அற்புதமான ஸ்லோகம் யதிராஜ சப்ததி அத்தியாசரியமானது. சுவாமி ராமானுடையான பெருமைக்கு தக்கபடியாக அந்த ஸ்தோத்திரங்கள் விளங்குகின்றன. தேசிய நெழிச்சியில் யதிராஜ சப்ததி, திருவரங்கத்து அமுதனால் ஒளி செய்திருக்கக்கூடிய பிரபன்ன காயத்ரியாக ராமானுஷ சூற்றந்தாரி, சுவாமி ஸ்ரீ மனவாரமாமுனிகள் ஒளி செய்திருக்கக்கூடிய யதிராஜ விம்சதி, இவையெல்லாம் ராமானுடைய புகழை அப்படியே நமக்கு அள்ளித்தரக்கூடிய பெரும் மாநிதிகள், அமுதத்திவலைகள். யதிராஜ கீர்த்தி கதகைர் விசோதிதா, எப்படி செம்முல பையன் நீர் போல என்பதாக தொல்காப்பியத்தில் கூறுவார்கள் அல்லவா. அந்த மழை துளி செம்மன் பூமியில் விழுந்தது என்றால் அதனுடைய நிறமும் மாறுகிறது. அதுபோல ராமானுஜரை ஒருவர் வந்து அடைந்து விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு ராமானுஜருடைய பண்பு அனைத்தும் வந்து சிந்தித்துவிடும். எப்படி ராமானுஜர் தான் மிகச்சிறந்த மகாத்மாவாக பெரியவராக இருந்தால் கூட தன் குருமார்களிடத்திலும் மட்டுமல்லதான பெரியவர்களிடத்தில் வணக்கத்துடன் வினயத்துடன் இருக்கிறாரோ அதுபோன்ற ஒரு பண்பாளராக இவர் தெரிவார். அதற்கு மற்றொரு திருஷ்டாந்தத்தை தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசன் காண்பிக்கிறார். இப்பொழுதும் பார்க்கலாம், கிராமங்களில் தேத்தாங்கொட்டை என்பதாக ஒரு விதை உண்டு. தேத்தாங்கொட்டை என்பதாக சொல்வார்கள், கலங்கிய தண்ணீரை தெளிய வைப்பதற்கு அந்த தேத்தாங்கொட்டை ஒரு நான்கு கொட்டை பத்து கொட்டையை அந்த கலங்கிய நீரில் இட்டு வைத்தோம் என்றால் என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே கசடுகள் கீழே படிந்துவிடும். மேலே ஸ்வச்ச ஸ்படிகமாக நல்ல தீர்த்தம் நமக்கு மேலே கிடைக்கும். என்ன பியூர் வாட்டர் என்கிறோம்லவா, பியூரிஃபைடு வாட்டர். இப்பொழுது அங்கங்க இல்லங்களில் கூட அந்த தண்ணீரை சுத்திகரிப்பதற்காக சில சாதனங்கள் வைத்திருக்கிறோமே, அதற்கு பதிலாக கிராமங்களில் தேத்தாங்கொட்டையை உபயோகம் செய்வார்கள். உபயோகித்த அந்த தேத்தாங்கொட்டை கலங்கிய தண்ணீரில் இட்ட மாத்திரத்தில் எப்படி அந்த தண்ணீரை தெளிய வைக்கிறதோ அதுபோன்றுத்தான் இதுவரையிலும் காமக்ரோதங்களினாலும் பிறர் மீது கொண்ட பொறாமையினாலையும் எத்தனையோ விதமாக குழம்பி இருந்த என்னுடைய மனது, கலங்கி இருந்த என்னுடைய மனது, தெளிவடையாமல் இருந்த என்னுடைய மனது, சுவாமி ராமானுஜருடைய அமுத மொழிகள் நல்ல உபதேசங்கள் என்பதை அந்த உள்ளுக்குள்ளே இட்டவுடன் இப்பொழுது ராமானுஜருடைய நல்ல உபதேசங்கள் தான் தேத்தாங்கொட்டை. அந்த தேத்தாங்கொட்டை என் இதயத்தில் இடப்பட்டவுடன் நன்கு தெளிந்த நீரோடை உடையதான அந்த மனசு தெளிந்து விட்டது. ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்பார் வால்மீகி மகர்ஷி ஸ்ரீமத் ராமாயணத்தில். தெரியுமா, பரத்வாதர் என்னும் சிஷ்யருடன் நதிக்கு ஸ்நானம் செய்யக்கூடிய காலாபிஷேகத்தில் அந்த வால்மீகி நதியினுடைய அழகை வர்ணிக்கிறார், நதிக்கரையை வர்ணிக்கிறார், அந்த நீரோடையை வர்ணிக்கிறார். பார்த்தாயா பரத்வாஜ, அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. ஹே பரத்வாஜா, தெளிந்ததாயும் ஆழமில்லாததாயும் குளிர்ந்ததாயும் இனிமையானதாயும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை பார்த்தாயா, இந்த தீர்த்தம் எப்படி உள்ளது. ரமணீயம் பிரசன்னாம்பிசம் மனுஷ்ய மனோயதா, பகான்களுடைய மனது போல தெளிந்திருக்கிறது என்ற திருஷ்டாந்தம். அந்த உதாரணத்தை பார்க்கும் போது நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா, ரமணீயமாகவும் பிரசன்னாம்பு அழகானதாகவும் குளிர்ந்ததாகவும் இனிமையானதாகவும் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வெள்ளம் சன்மனுஷ்ய மனோயதா கலங்காதிருப்பது பார்த்தால் மகான்களுடைய மனது போல தெளிந்திருக்கிறது. கம்பாரிசன் உள்ள ஆங்கிலத்தில் மகான்களுடைய மனது போல தெளிந்திருக்கிறது. அப்படித்தான் யஜ்ஞமூர்த்தியாக இருந்தவர், அட்டகாசம் செய்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு தோற்ற பண்டவர்களை எல்லாம் தன் பல்லாக்கு தூக்க வைத்தவர், இப்பொழுது ராமானுஜராசராக மாறி ராமானுஜரிடத்தில் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு துரோகம் பெற்றுக்கொண்டு தனியாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் ஒரு நான்கு சிஷ்யர்களை ராமானுஜர் அனுப்பினார். சுவாமி அழியனுக்கு என்ன தெரியும், எனக்கு இப்படி ஒரு பெரும் பொறுப்பை தாங்கள் அளிக்கலாமா, குருவி தலையில் பணங்காய வீட்டார் போன்று தாங்கள் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டது என்பதாக நினைத்தார் என்பதை நாம் வரும்பொழுது அவர் மனது எந்த அளவிற்கு தெளிந்துவிட்டது, ராமானுஜருடைய நல்ல உபதேசங்கள் அவர் மனதில் எப்படி படிந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். இதை நாம் அறிய வேண்டும். யக்ஞேஸ்வரை போற்றுவதோ, அருளாளர் பெருமான் எம்பெருமானாரை போற்றுவதோ, அல்லது எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜரை போற்றுவதோ அத்துடன் நிறுத்திவிடக் கூடாது. இதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி அல்லவா. பார்த்தாயா ராமானுஜருக்கு சரிசமமாகிவிட்டேன்,
ராமானுஜர் தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களை எல்லாம் இப்பொழுது என்னிடத்தில் காலக்ஷேபம் செய்யும்படி அனுப்பியிருக்கிறார் என்றால் நான் எல்லா விதத்திலும் அவருக்கு தகுதி படைத்தவன் தானே என்பதாக எல்லாம் இருமாப்பு கொள்ளவில்லை. சுவாமி, இது செய்யலாமா? குருவி தலையில் பனங்காயை கட்டி வைத்ததைப் போல அடியின் திறத்தில் இப்படி ஒரு பெரும் பொறுப்பை தாங்கள் அளித்து விட்டீர்களே என்று அருளாளர் பெருமாள் எம்பெருமானார் கேட்கிறார். சுவாமி ராமானுஜர் சிரித்துக் கொண்டே, இல்லையப்பா, உன் பொறுப்பை உணர்ந்து நீ செயல்படக்கூடியவன் என்பதை உணர்ந்துட்டான் நான் உனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே, இவர்களுக்கு நீ சம்பிரதாய அர்த்தங்களை சொல்லிவிட வேண்டியது என்று சொல்லுகிறார். திருவரங்கத்தில் எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜர் அவருடைய சிஷ்யரான அருளாளர் பெருமாள் எம்பெருமானார் என்பதாக அவர்கள் இருவரும் சம்பிரதாய பிரவச்சனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் நடுவே சுவாமி ராமானுஜர் திருவுள்ளம் உகக்கும்படியாக ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இரண்டு நூல்களை இயற்றி சுவாமி ராமானுஜர் திருவடியில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறார். யஜ்யமூர்த்தியாக இருந்து எம்பெருமானாரால் திருத்தி பணி கொள்ளப்பட்ட அருளாளர் பெருமாள் எம்பெருமானார் இப்படி திருவரங்க திருவில் ஒரு குறைவும் இல்லாமல் ஸ்ரீவைஷ்ணவம் நன்கு பொழிந்து கொண்டு வருகிறது. அந்த சமயத்தில் ஒரு சில யாத்ரீகர்கள், அந்த காலத்தில் வேறு என்ன பொழுதுபோக்கா, அங்காங்கு திவிதேசங்களுக்கு செல்ல வேண்டியது, அந்தந்த திவிதேசங்களில் நடைபெறக்கூடிய உற்சவங்களை சேவிக்க வேண்டியது, எம்பெருமான்களை சேவிக்க வேண்டியது, இப்படியே யாத்திரையாக செல்வது என்பதே அந்த காலத்தில் ஒரு அனுஷ்டானமாக ஒரு பிராக்டிஸாக இருந்தது அல்லவா? அது போன்ற ஒரு சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆங்காங்கு சஞ்சாரம் செய்து இங்கே ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். சுவாமி ராமானுஜரை சேவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆவல். எப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பி அவரை எம்பெருமானார் என்று வாய்க்குடி அழைத்தாரோ அது முதற்கொண்டு அவருக்கு எம்பெருமானார் எம்பெருமானார் என்பதாகவே ஒரு புகழ் ஒரு பிரசித்தி உண்டாகிவிட்டது. வந்திருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் எம்பெருமானார் மனம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட பொழுது உள்ளூர் வைணவர்கள் அவர்களுக்கு அளித்த பதில் யாத்ரீகர்களான வைணவர்களை திருக்கடைய வைத்தது. அப்படி என்ன நடந்திருக்கும், இவர்கள் சொன்ன பதில் என்னவாக இருக்கும்?